இந்தியாவின் முதல் சுதந்திரப் போர் எப்போது என்றால் 1857 என்று நம் பள்ளிக்கூட புத்தகங்கள் கதை சொல்லும். ஆனால் அதற்கும் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் பூனா முதல் நாங்குநேரி வரை நம் மண் செந்நிறம் பூத்த வரலாறு இது. நம் தாய் திருநாட்டிற்காக உயிர் நீத்த மாவீரர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு இது. பதினெட்டாம் நூற்றாண்டு இருண்ட காலத்தை நம் மீது வரலாறு சுமத்தியிருந்த நேரம் அது. கடாரத்தை வென்று வெற்றி கொடி நாட்டிய தமிழன் துரோகத்தாலும் தங்களுக்குள் போரிட்டும் வலுவிழந்து நிற்க பிறமொழி தேசத்திலிருந்து வந்த அரசுகள் ஒருவர் பின் ஒருவராக நம் மண்ணை கைப்பற்றி நம்மை அடிமையாக்கியிருந்தனர். அவர்களிடமிருந்து ஆட்சி கட்டிலை கைப்பற்றியிருந்தான் ஆற்காடு நவாபு. வளமிழந்து வாழ்விழந்து நின்றால் நம் தமிழன்னை. வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையனுக்கு அடையாறு போர் ஒரு பெரும் படிப்பினையை தந்தது. அடையாறு போரில் மிகப்பெரிய படையுடன் வந்த நவாபை நன்கு பயிற்சி பெற்ற பிரெஞ்சு படைகள் எளிமையாக வீழ்த்தின. வியாபாரத்தை விட இந்திய அரசுகளை மிரட்டி பணம் பறிப்பதில் லாபம் அதிகம் என கண்டுகொண்டான் வெள்ளையன். கிழக்கிந்திய கம்பெனி வலுவான ஒரு அடியாள் கூட்டமாக மாறியது. அரசுகளின் உள்நாட்டு சண்டையில் தலையிடுவதும் வேண்டிய பிரிவிற்கு படையனுப்பி பின் அதற்கு ஈடாக பணம் பறிப்பதும் வழக்கமான தொழிலானது. அவ்வாறே நவாபும் வெள்ளையன் கையில் வலுவாக சிக்கியிருந்தான். தான் வாங்கிய கடனுக்காக வரி வசூல் செய்யும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருந்தான். நவாபின் ஒரு வருடத்திய மொத்த வரி வருமானமே 71 லட்சம்தான். அதில் 63 லட்சத்தை வாங்கிய கடனுக்காகவும் போர் காரணங்களுக்காகவும் மிரட்டி வாங்கி கொண்டிருந்தது வெள்ளையர் கம்பெனி. பாளையக்காரர்களிடமிருந்து முறையாக வரி வசூல் செய்யும் திறமையும் நவாபிடம் இல்லை. எனவே கிழக்கிந்திய கம்பெனியையே தன் ஏஜென்டாக அமர்த்தி வரி வசூல் செய்ய அனுப்பினார். தமிழகம் 72க்கும் மேற்பட்ட சிறு சிறு பாளையங்களாக சிதறிப்போயிருந்தது. இவற்றில் சில சுதந்திர பாளையங்களாகவும் சில நவாபுக்கு கட்டுப்பட்ட வரி செலுத்தும் பாளையங்களாகவும் இருந்தன. முதலில் பெரும்பாலான பாளையங்கள் வெறும் வரி வசூல் செய்வோராக மட்டுமே பார்த்து வெள்ளையூருடன் நட்பு பாராட்டி வந்தன. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அல்லவா? பவ்யமாக நடந்து கொண்ட வெள்ளையன் பின் கொஞ்சம் காலூன்றியதும் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். மொத்த விளைச்சலில் 84% வரியாக செலுத்த வேண்டும் என உழவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார். வரி வசூல் என்ற பெயரில் அடாவடியிலும் இறங்கினர் வெள்ளையர். விளைச்சலே இல்லாத வருடத்திலும் இந்த கொடுமையான வரி கேட்டு மிரட்ட வரிக்கு பயந்து பல உழவர்கள் நிலங்களை விட்டுவிட்டு ஊரை விட்டே ஓடிப்போகும் கொடுமையும் நடந்தது. பஞ்சமும் வறுமையும் நாட்டின் வழக்கமாகி போனது. நம் தாய்மண் செந்நிறம் பூசிக்கொள்ள தயாரானது. முதல் போர்க்குரல் நெற்கட்டான் செவலில் இருந்து வந்தது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என புலித்தேவன் கேட்ட கேள்வி தமிழகம் எங்கும் எதிரொலித்தது. சிவகிரி, மணப்பாறை, எட்டயபுரம் ஆகிய பாளையங்கள் போர்க்குரல் எழுப்பின. முறையாக வரி கட்ட சென்றவனை அலைய விட்டு அவமானப்படுத்த வெகுண்டெழுந்தான் கட்டபொம்மன். வெள்ளையன் நிதானமாக தன்னை எதிர்த்த ஒவ்வொரு பாளையத்தையும் அழித்துக் கொண்டிருந்தான். பாளையங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன என கொக்கரித்துக் கொண்டிருந்தான் வெள்ளையன். மெட்ராஸ் கோட்டை வலுவாகிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தெற்கிலும் ஓசையின்றி போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தன. வெள்ளையனை தனியாக எதிர்ப்பது பனங்காட்டில் நரிகளுடன் ஒத்தையாக மாட்டிக்கொள்வதற்கு சமம் என்பது ஒருவருக்கு மட்டும் தெளிவாக புரிந்தது. ஏற்கனவே வெள்ளையனை வீழ்த்திய வகையில் அந்த நரியின் தந்திரங்கள் அனைத்தும் இந்த புலிக்கு தெரியும். சிவகங்கை சீமையின் மந்திரி பிரதானி சின்ன மருதுதான் அது. சிவகங்கை சீமையுடன் வாளாட்ட வெள்ளையன் இதுவரை துணியாத போதும் சிவகங்கை வாசலில் வெள்ளையன் படையுடன் நிற்கப் போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என கருத்திருந்தார் சின்னமருது. புரட்சியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைவதும் மக்கள் புரட்சியாக இது வெடிக்க வேண்டும் என காய் நகர்த்தி கொண்டிருந்தார்கள் மருது சகோதரர்.
இனி அடுத்து வரும் ஆண்டுகள்தான் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. பல மாவீரர்களையும் சில துரோகிகளையும் காட்டப்போகிறது இந்த போர். அதுவரை கண்டிராத கொடுமைகளையும் காணப்போகிறது இம்மன். தொடர்ந்து பயணிக்கும்.